அஸ்லாம் வலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்ரேஷன். இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய செராமிக் கலெக்ஷனில் இது தான் என்னோடய ஃபஸ்ட்டு கலெக்ஷன் சொல்லலாம். இதை வந்து இந்த செராமிக் சேரை வந்து நான் நூதனம் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். வீடு குடிபூரணும் அப்படின்றதுக்காக 13 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினதான் இந்த செராமிக் சேரு. இது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வாங்கினேன். இந்த ரெண்டு செராமிக் சேர் வர இன்னொரு செராமிக் சேர் வச்சுருக்கேன். அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு, இது வந்து கொஞ்சம் கலர்னாக மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே ஒன்றா தான் நான் வாங்கியிருந்தேன். ஒரு இதில் வந்து கிறிஸ்டல் சால்ட்டும் இன்னொரு இதில் வந்து நார்மல் சால்ட்டும் வச்சுக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சி தான் இது ரெண்டுமே வாங்கினேன். இதுக்கடுத்தது நான் நிறைய வாங்கினேன், பட் அதெல்லாம் விட எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ வருஷமாக ஆகுது, 13 வருஷத்தில் நான் இதுவரை அது கீழே போட்டது இல்லை, பத்திரமாக உடையாமல் வச்சுருக்கிறதுனா இது ரெண்டையும் நான் ரொம்ப ரொம்ப சொல்லுவேன். எனக்கு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வீடு குடி போடுறப்ப வாங்கினது, அதனால் இதை பத்திரமாக வச்சுருக்கணும் அப்படின்றதுக்காகவே வச்சுருக்கேன். இது ரெண்டுமே இப்போவும் நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் இருக்கேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ புதுசாக இருக்கும். இந்த செராமிக் சேரை வந்து நான் தேர் தரிசனத்தில் தான் வாங்கியிருந்தேன். இதில் நான் வந்து புளி மட்டும் வச்சுருக்கேன். 1 kg புளி இதில் கொள்ளும். இந்த ரெண்டு செராமிக் சேருமே நான் பார்த்து தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை நான் மாயாரம் குறிஞ்சி ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 225 தான். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச இந்த செராமிக் சேரு. இது ரெண்டும் பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது. இதை நான் வந்து 1 இயருக்கு முன்னாடி தான் வாங்கியிருந்தேன். அதில் உள்ள ஸ்டிக்கர் போகிறதுனால இதோடய ப்ரைஸ் எனக்கு கொஞ்சமாச்சும் தெரியுது. எனக்கு செராமிக் சேர்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நம்ம கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்றதுனால நான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கிறேன். இது மட்டும் இந்த ஷாப்பிங்கில் வாங்கலை. இது கூட நான் இன்னும் 2 செராமிக் ஜார்ஸ் வாங்கியிருந்தேன். சேம் ஹைட்லேயே தான் நான் வாங்கியிருந்தேன். அதே குவான்டிட்டி கொள்கிற மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இது மூணுமே வந்து ஒரே சைஸில் ஒரே இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எல்லாமே வந்து தனித்தனியாக இருந்துச்சு, பட் நானே வந்து இதை தேடி வாங்கினேன். இதோட ப்ரைஸும் 225 தான். அதே குறிஞ்சி ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது மூணும் வந்து சேம் சைஸில் இருக்கும், பட் நான் கடைசியாக வாங்கினது வந்து நல்லா ஒரு ஸ்மால் சைஸில் அழகாக இருக்கும் குட்டியாக. இந்த செராமிக் சேரில் வந்து நான் சமைக்கிறது தான் வச்சுருக்க மாட்டேன். இதுவும் அங்கே தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 45 ரூபீஸ். இது எல்லாமே நான் வந்து ஒரே டைமில் தான் போய் வாங்கினேன். இதில் நான் அமௌண்ட் தான் போட்டு வச்சுருக்கேன், மற்ற இதில்னா ஒன்று ஒன்று போட்டிருக்கேன். ஆனால் இதில் மட்டும் நான் சேஞ்சுக்கு அமௌண்ட் வேணும் அப்படின்றதுக்காக இதில் மட்டும் அமௌண்ட் போட்டு வச்சுருப்பேன். அமௌண்ட்டு காயின்ஸு இதெல்லாம் இதில் தான் இருக்கும். எனக்கு தேவைப்படுறப்ப இதுலேருந்து எடுத்துக்குவேன். இந்த 2 செராமிக் சாரமே நூதனம் ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 8 or 9 இயர்ஸ் இருக்கும். இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50-50. 2 செராமிக் சார் வாங்கியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். இது நான் தெரியாமல் என் கை தவறி இது கீழே விழுந்துடுச்சு, அதனால் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் உடஞ்ச மாதிரி இருக்குது. இதில் நான் டர்மரிக் தான் கொட்டி வச்சுருந்தேன். அன்றைக்கி வந்து வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அந்த இடம். பட் இருந்தாலும் நான் அதை திருப்பி வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். திருப்பி வச்சா எப்படி தெரிய போகுதுன்றதுனால அதை மட்டும் திருப்பி வச்சுக்குவேன் அந்த இடத்த மட்டும். இந்த செராமிக் சேரை வந்து நான் தேர் தரிசனத்தில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் தான். இது எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் வாங்கியிருந்தேன். இதே மாதிரி இன்னும் 2 வாங்கி வச்சுருக்கேன். இது மூணுமே ஒரே டைமில் வாங்கினதுனால இது மூணுத்துலேயும் வந்து நம்ம கேஷல் நட்ஸ்னால் போட்டு வச்சுக்கலாம்ல, அதனால் வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா இப்படி போட்டு வைக்கிறதுக்காக, டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். இன்னும் நான் வைக்கல, யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே வந்து. இனி வரப்போகிற வீடியோவில் நான் வச்சேன்னா உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது நான் செகண்டாக வாங்கினது. இந்த செராமிக் ஜாருமே நான் யூஸ் பண்ணலை. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அதனால் நான் இது வாங்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லியாக நான் வந்து 3rd வாங்கினது வந்து உடஞ்சி வாங்கிட்டேன்.
உடஞ்சிருந்ததை நான் வாங்கிட்டேன், எனக்கே தெரியல. அது நைட் டைமில், அதனால் வந்து அந்த கடையில் லைட்னால் கிடையாது அந்தளவுக்கு. அது வந்து தெரியாமல், அது உடஞ்சிருக்க தெரியாமல் வாங்கிட்டேன். ஆனால் இது ரெண்டத்தை விட இந்த மூணாவதாக உள்ளது தான் அழகாக இருக்கும். பட் அதுதான் உடஞ்சிருந்தது, சைடில் வந்து உடஞ்சிருக்க தெரியாமல் வாங்கிட்டேன் நைட் டைம்ன்றதுனால. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சது. பட் இருந்தாலும் தூக்கி போட மனசில், அதனால அந்த செராமிக் ஜாரை நானே வச்சுக்கிட்டேன். இதுதான் என்னோடய செராமிக் ஜார் கலெக்ஷன்ஸு. நான் இந்த 13 இயர்ஸில் வாங்கின செராமிக் ஜார் கலெக்ஷன்ஸ் தான் இவ்வளோதாங்க. நீங்கள் எவ்வளோ செராமிக் ஜார் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு செராமிக் ஜார் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.